எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்லாம் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு, ஆனால் பெரிய அளவுக்கு நெகட்டிவ்ல இல்லை. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு காலைல ஃபியூச்சர் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால நம்மளுக்கு கேப் அப்பு. நேற்று எதுக்கு கேப் டவுனு, இன்னைக்கு எதுக்கு கேப் அப்னா யாரும் கேட்கலாம் கூடாது. அப்படி தான் மார்க்கெட் ஆகும்ன்ற மாதிரி இன்னைக்கு திரும்பி கேப் அப்பு. அசால்ட்டாக 16,000ல மார்க்கெட்டுக்கு கேப் அப் ஆயிடுச்சு ஃபியூச்சரு. 16,000ல ஆச்சு அப்படின்னு தான் பார்த்தா முதல் ஒரு அரை ஹவர்லேயே மார்க்கெட்டு 16,150 கிட்ட போயிடுச்சு. அப்படி இப்படி ரொம்ப நேரமாக 200 பிரேக் பண்ணாமல் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. நான் கூட இன்னைக்கு 200 கண்டிப்பாக பிரேக் பண்ணவே போகிறது இல்லை அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரியே ஃபால்னா ஆச்சு. கடைசியில் திரும்பி சர்க்குன்னு மேலே போய் 200 எல்லாம் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் 270 போய் க்ளோஸ் ஆயிடுச்சு, 16,270. ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நேற்று எதுக்கு கீழே போச்சு, எதுக்கு டவுன் சைடில் ட்ரெண்டு பிடிச்சிச்சின்னு தெரில, இன்னைக்கு எதுக்கு மேலே வந்துச்சு திரும்பி அப்சைடில் ட்ரெண்டு பிடிக்குதுன்னு தெரில, நாளைக்கு திங்கக்கிழமை என்ன ஆகும்லாம் தெரில. பட் இவன் வந்த வேகத்துக்கு கண்ணில் பயத்தை காமிச்சிட்டான் தான் சொல்லணும். என்னைய கடைசியில் டெபிட் ஸ்ப்ரெட் போட வச்சிட்டான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ கிளியராக மார்க்கெட் வந்து சரியான டைரக்ஷனையும் கொடுக்க மாட்டேங்குது, அதே மாதிரி ஸ்லோவாகவும் மூவ் ஆக மாட்டேங்குது. மார்க்கெட் வந்து ரெண்டு சைடும் சூப்பர் ஃபாஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஸ் மாதிரி மூவ் ஆகிட்டுருக்குது. ஏன்னா 450 பாயிண்ட் முந்தானத்து 450 பாயிண்ட் அப்பு, அதுக்கு அடுத்தது 450 பாயிண்ட் டவுனு, திரும்பி 450 பாயிண்ட்னா என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஸோ மார்க்கெட் வந்து கிளியராக ரெண்டு சைடும் மூவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் நான் வந்து கிளியராக ரொம்ப நேரம் இந்த 16,200 கால் ஆப்ஷனை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ இந்த ஓஐ வந்து ரொம்பவே ஸ்டேபிளாகவே இருந்துச்சு. 4 மில்லியனு கிட்ட ஆப்ஷன் ரைட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப தெளிவாக தான் அப்படியே தான் ரைட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு லெவலுக்கு மேலே இந்த ஐயை பிரேக் பண்ண ஒன்றையுமே எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 4 மில்லியன்ல இருந்த ஓஐ வந்து டபால்னு 2.8 வந்துட்டுச்சு. ஸோ ஆக்சுவலி இது வந்து இன்ட்ராடே க்ளோசிங்னால ஓஐ கொஞ்சம் யூஷுவலாகவே குறையும், ஒரு 0.5 மில்லியன் இல்லை 0.8 மில்லியனு. பட் கடைசியில் இந்த பிரேக்லேயே எல்லாருமே திருச்சி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் 200 புட் ஆப்ஷனு கால்லேருந்து கிளியராக ஓஐ ரைஸ் தான். ஸோ ஓஐ ரைஸ்னாலே தெளிவாக தெரியும் மார்க்கெட் மேலே தான் போகுது. புட் ஆப்ஷன் ஓஐ ரைஸ்னால் எல்லாருக்குமே தெரியும், ப்ரைஸ் ஆஃப் ஃபால் ஆகுது, ஓஐ ரைஸ் ஆகுதுன்னா மேலே தான் போகுது மார்க்கெட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா யூஸ்வலாகவே வந்து மேலே போகிற மார்க்கெட்டில் புட் ஆப்ஷன் ஓஐ பார்த்து ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா குழந்தைக்கு கூட தெரியும் புட் ஆப்ஷன் ஓஐ ஏறிட்டு தான் இருக்குது, வரவன் போகிறவெல்லாம் புட் ஆப்ஷனை ரைட் பண்ணுவான் மார்க்கெட் மேலே போகுதுன்னும் போது. பட் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போவோம் அப்படின்றத கணிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம கால் ஆப்ஷன் ஓஐ தான் பார்த்து ஆகணும். ஸோ அதனால தான், ஏன்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னும் போது எவ்வளோ பேர் தைரியமாக ஆப்போசிட் சைடில், சாரி சேம் சைடில் நிற்கிறாங்க அப்படின்றது தான் மேட்ரு. ஆப்போசிட் சைடில் நிறைய பேர் நிற்பாங்க, பட் சேம் சைடில் எவ்வளோ கான்ஃபிடென்ட், எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்றது மேட்ரு. காலிலேருந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு, பட் கடைசியில் கிளியர் அன்வைண்டிங் ஆகிடுச்சு. இதுவே மார்க்கெட்டு நாளைக்கு கேப் அப்போ இல்லை திரும்பி மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைடில் போகுமோன்ற மாதிரி ஒரு நல்ல இண்டிகேஷன் தான். அதே மாதிரி ஒரு சைடில் விக்ஸும் நல்லாவே கிராஷ் ஆகி போச்சு. இன்றைக்கி ஒரு 6% கிராஷ் ஆயிடுச்சு, நேற்று ஒரு 10% ஏறிச்சு, இன்றைக்கி ஒரு 6% டவுனு. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னெலாம் தெரியாது, பட் டெய்லியும் இப்படி தான் நடக்கும். நம்ம இது கூட தான் பொருந்தி வாழணும், இல்லைனா இதெல்லாம் செட் ஆகலை அப்படின்னா ட்ரேடிங்லாம் விட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ மார்க்கெட்டு இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டும் இப்போதைக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது, ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட டவு. பட் சொல்ல முடியாது, இன்னும் ஒரு 5 கழிச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டு மைனஸில் கூட ட்ரேட் ஆனால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ மார்க்கெட்டு இப்படி தான் சுற்றிட்டு இருக்குது ரொம்பவே. பட் ஸ்டில் வந்து ஓகே, நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் பொசிஷனை, வேறு வழி கிடையாது. இன்றைக்கி என்ன பொசிஷன் எடுத்தேன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ பொசிஷன் எடுத்தேன் அப்படின்னா காலைல எனக்கு என்னாச்சுன்னு தெரில, எனக்கு வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். ஆக்சுவலி நான் ரேஷியோ ஸ்ப்ரெட் தான் எக்ஸிக்யூட் பண்ணேன், காலைல நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸிக்யூட் பண்ணேன், பேஸ்கெட்லேருந்து ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலை. இந்த டைம் ஸ்டாம்ப் பார்த்தா தெரியும். ஸோ 9:15 வந்து நான் பேஸ்கெட்டில் 16,400 கால் 600 குவான்டிட்டியும் 16,550 கால் 1,800 குவான்டிட்டியும் நான் வந்து ஒன்று பையி ஒன்று செல்லு போட்டிருந்தேன் ரேஷியோ ஸ்ப்ரெட்டுக்கு. பட் எனக்கு செல்லு விழுந்துருச்சு, பையி விழவே இல்லை, ஏன்னு தெரில, அது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கேன்சல் ஆகிடுச்சுன்னு உடனே பேஸ்கெட்லேயே ஃபெயில்னு வந்துருச்சு. அது எதுவும் நான் அவ்வளோ நேரமாக நான் உட்காந்து அதை அனலைஸ்லாம் பண்ணிட்டு இல்லை, பட்டுன்னு வந்து பையை மேனுவலாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேனுவலாக பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நான் டிஸ்டன்ஸ் வெறும் மாற்றி ஸ்ட்ரைக்கை மாற்றி பை பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ மாற்றி பை பண்ணிட்டேன்னு தெரிஞ்ச உடனே சரி அதை
கரெக்ட் பண்ணுறதுக்கு திரும்பி கரெக்ட் பண்ணேன். ஸோ அதுலேயே எனக்கு ஒரு 8000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. இந்த எக்ஸிக்யூஷன் எரர், இது எக்ஸிக்யூஷன் எரர்னு கூட சொல்ல முடியாது, இது வந்து பேஸ்கெட்டில் ஏன் விழலன்னு எனக்கு தெரில. நான் கரெக்டாக தான் ஆர்டர் வச்சுருந்தேன், பட் ஒரு ஆர்டர் விழுந்துச்சு, ஒரு ஆர்டர் விழலை. ஸோ அது ஏதோ ஒரு பிரச்சனையாயிடுச்சு. ஸோ அதனாலேயே எனக்கு காலைல ஒரு நிமிஷத்துலேயோ 2 நிமிஷத்துலேயோ எனக்கு ஒரு 8000 ரூபாய் லாஸுக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இந்த 500 தப்பாக எக்ஸிக்யூட் ஆனதை க்ளோஸ் பண்ணிட்டு, மேனுவலாக தப்பாக எக்ஸிக்யூட் பண்ணதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி 16400 பை பண்ணி ரேஷியோ ஸ்ப்ரெட்டை இந்த டிஸ்டன்ஸில் அப்படியே வச்சு மெயின்டைன் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். வெறும் கால் சைடில் மட்டும்தான் ரேஷியோ ஸ்ப்ரெட் வச்சுருந்தேன். நம்ம தான் விஞ்ஞானியாச்சு, இன்றைக்கி மார்க்கெட்டு கீழே போக போகுதுன்னு தெளிவாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜாலியாக உட்காந்துன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மார்க்கெட்டு மேலே தான் போக போகுது அப்படின்னு. ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, புட் சைடில் தான் ரேஷியோ ஸ்ப்ரெட்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12:30 போல் புட் சைடில் ரேஷியோ ஸ்ப்ரெட் போட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து புட் சைடில் ரேஷியோ ஸ்ப்ரெட் வந்து 15600 to 15800 200 பாயிண்ட் டிஸ்டன்ஸில் வச்சு தான் போட்டேன். இங்கேயும் 1:3 ரேஷியோ தான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஃபால் ஆகிடுமோன்னு திரும்பி ஒரு சந்தேகம் வந்துருச்சு. 2-3 வாட்டி மார்க்கெட்டு இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. சரி மார்க்கெட்டு ஃபால் ஆனால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியோ ஸ்ப்ரெட் டிஸ்டன்ஸை 15600 க்ளோஸ் பண்ணிட்டு 15500 போயிட்டேன். ஸோ 200 டிஸ்டன்ஸ் 300 டிஸ்டன்ஸ் ஆகிட்டேன். அதை அந்த டிஸ்டன்ஸை மாற்றாமல் இருந்தேனாவது ஒரு 3000 ரூபாய் தப்பிச்சிருக்கும் நினைக்கிறேன். 3000 ரூபாய் 4000 ரூபாய் தேவை இல்லாமல் அந்த டிஸ்டன்ஸையும் திரும்பியும் டைரெக்ஷனை தப்பாக தான் கணித்தேன். ஸோ தப்பாக கணித்து டிஸ்டன்ஸை ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபாலே ஆகல, அப் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஸோ கடைசியில் இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட் இதை தான் பண்ணியிருந்தேன். கால் சைடில் ஒரு ஸ்ப்ரெட் போட்டேன், அதுக்கப்புறம் புட் சைடில் ஒரு ஸ்ப்ரெட் போட்டேன். அதே மாதிரி புட் சைடில் ஃபஸ்ட்டு 200 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்ததை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 300 பாயிண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸை மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியில் மார்க்கெட் பாட்டுன்னு மேலே போயிட்டே இருக்குது. எனக்கு இது வந்து திரும்பி கேப் அப் ஆயிடுச்சுன்னா தலைவலி ஆகிடும். அதுவும் இல்லாமல் இது வந்து பொசிஷனல் எடுத்தே நான் ரொம்ப நாள் ஆகுது. இப்போ தான் திரும்பி பொசிஷனலுக்கு பொறுமையாக வரேன். ஏன்னா இன்ட்ராடே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு நல்லா தெளிவாக தெரியுது. ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு இல்லை, நம்மளுக்கு பணம் பண்ண தெரில, சிம்பிளாக சொல்லணும்னா இன்ட்ராடேல. ஏன்னா கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து சரி பொசிஷனில் வச்சு ஓட்டுவோம் அப்படின்னு திரும்பி பொசிஷனலுக்கு வந்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு எம்டிஎம் லாஸை பார்த்தாலே தலைவலி வந்துடும். ஸோ நம்ம பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறேன்னு நம்மளுக்கு நம்மளே சொல்லிக்கிட்டு எம்டிஎம் லாஸ்லாம் அப்படி தான் பாருக்கும் அப்படின்னு கொஞ்சம் புரிய வச்சுக்கணும். கொஞ்ச நாள் ஆகும் அதுக்கு ஒரு வாரம். ஸோ அதனால் இப்போதைக்கு பிரேக் ஈவன் இருக்குது என் கையில். 16681 வரையும் பிரேக் ஈவன் இருக்குது. பட் பிரேக் ஈவன் இருந்தாலும் நடுவில் என் கையில் லாஸ் தான் இருக்குது. ஒரு 13000 ரூபாய் லாஸ் இன்கேஸ் மார்க்கெட் எங்கேயும் போகாமல் நின்றுச்சு அப்படின்னா. பட் இந்த லாஸையும் நான் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி லாஸ் இல்லாமல் மாற்றிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் ஸ்டில் என் கையில் இருக்க எம்டிஎம் லாஸ் வந்து 27000 ரூபாய் கிட்ட எம்டிஎம் லாஸ் இருக்குது. அதே மாதிரி கடைசி க்ளோசிங்கில் ஒரு டெபிட் ஸ்ப்ரெட்டை போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த டெபிட் ஸ்ப்ரெட்டை போடல அப்படின்னா இன்கேஸ் கேப் அப் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஹியூஜ் எம்டிஎம் லாஸ் கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு டெபிட் ஸ்ப்ரெட்டை போட்டுருக்கேன். போட்டது குவான்டிட்டி வந்து என் கையில் நேக்கடாக இருக்க குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1200 1/3 கிட்ட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 400 குவான்டிட்டிக்கு கிட்ட டெபிட் ஸ்ப்ரெட் போட்டு வச்சிருக்கேன். ஸோ டெபிட் ஸ்ப்ரெட் வந்து 16200 to 16400. இங்கே பெய்டு வந்து 100 ரூபா பே பண்ணியிருக்கேன் டெபிட்டு. இன்கேஸ் ப்ராஃபிட் வந்தால் 99 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் டெபிட் ஸ்ப்ரெட் போட்டு வச்சிருக்கேன். இன்கேஸ் மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த டெபிட் ஸ்ப்ரெட்டில் 99 ரூபா புக் பண்ணிக்கிட்டு ஆப்போசிட் சைடில் எஜ் பண்ணிக்கிட்டு இந்த சைடில் பூட்ட கிட்ட நெருக்கி எதாவது பண்ணிவிடுவேன் மார்க்கெட் மேலே போச்சுன்னா. இதுவே மார்க்கெட்டு கீழே போச்சுன்னா டெபிட் ஸ்ப்ரெட்டை கீழே இறக்கிட்டே வந்துட்டு இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டில் இருக்க டிஸ்டன்ஸை குறைச்சிக்கிட்டே வந்துடுவேன். இன்கேஸ் அப்படியே இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டில் போய் மார்க்கெட் மாட்டணும், இல்லைனா அப்படியே நடுவில் எங்கன்னா நிற்கணும். எதாவது பண்ண வேண்டியதுதான். எதாவது லாஸ் இல்லாமல் க்ளோஸ் பண்ணால் போதும், இல்லைன்னா லைட்டாக ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஏன்னா வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்போதைக்கு எம்டிஎம் லாஸில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எப்படி போகுது அப்படின்லாம் தெரில. ஏதாவது பிளான் பண்ணி இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதான். இப்போதைக்கு இதுதான் ஐடியா. பார்ப்போம் மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்றத. மேக்ஸிமம் ப்ராஃபிட்லாம் பெருசாக தான் காமிக்குது நம்பரு. பட் அந்த ப்ராஃபிட்லாம் நம்ம எடுப்போமான்லாம் தெரியாது. ஸ்டில் வந்து டிஃபிகல்ட்டு தான். அதெல்லாம் இருக்க பொசிஷனை வந்து எம்டிஎம் ஸ்விங்கை பார்த்து ஜீர்ணிக்கிறது பெரிய விஷயம் தான். ஏன்னா மார்க்கெட் இப்படி லைட்டாக இப்படி நகர்ந்துச்சுன்னா இது வந்து வேலைக்கிழமை இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா ஹியூஜ் ப்ராஃபிட். பட் லைட்டாக இப்படி நகர்ந்துச்சுன்னா என்னோட எம்டிஎம் 60000 கிட்ட காமிக்கும். 60000 காமிச்சதுன்னா ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எம்டிஎம் ஸ்விங்கை நிறுத்துறதுக்கு வேற ஏதாவது சைடு ஃபிட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்தேன்னா திரும்பி பொசிஷனோட பொட்டன்ஷியல்லாம் குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்க்கணும் மார்க்கெட் எவ்வளோ புலிஷாக போக போகுது அப்படின்றதுலாம். ஏன்னா இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் லைட்டாக ஒரு 500 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஆளுங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, உடனே குசி ஆகிடுவாங்கன்ற மாதிரி தான். நல்லா திரும்பி ஒரு 200 பாயிண்ட் மேலே ஏற்றி விட்ருவாங்க. அது நம்ம பொசிஷனுக்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம். இப்போதைக்கு வரையும் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு 300 பாயிண்ட் கிட்ட தான் பாசிட்டிவ்ல இருக்கு.
ஸோ இன்னைக்கு பண்ணது இவ்வளோ தான், பொசிஷனல் தான் கம்ப்ளீட்டாக. நான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்ட பொசிஷனல் தான் எடுக்கிறோன்னு. அதே மாதிரி நான் எடுக்கும்போது டிஸ்டன்ஸ் 500 பாயிண்ட்ல தான் எடுத்தேன், ரேஷியோவே 500 பாயிண்ட். ஏன்னா மார்க்கெட் 16,000 ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆகும்போது நான் 500 பாயிண்ட் தள்ளி தான் எடுத்தேன். அப்பயும் மார்க்கெட் ஈஸியாக வந்துருச்சு, அதுவும் இல்லாமல் இந்த ஒரு சின்ன எக்ஸிகூஷன் எரரே எனக்கு ஒரு 8,000 ரூபா 9,000 ரூபா லாஸ் கொடுத்துச்சு. ஸோ அதுவே ஒரு வேஸ்ட், தண்ட லாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தா ஓகே, ஒரு பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா நான் இன்டென்ஷன் வந்து நான் ஆர்டர் போடும்போது 14,500 வந்து 26 ரூபாவோ 25 ரூபாவோ தான், ஆனால் நான் அதை போய் திரும்பி பை பண்ணும்போது 50 ரூபா. ஸோ அப்படின்னும் போது ஒரு அசால்ட்டாக விட்டுட்டேன், 12,000 ரூபாய் கிட்டேயே விட்டுட்டேன் ஈஸியாக அந்த இடத்துல. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, எக்ஸிகூஷனில் மிஸ்டேக் அப்படின்னும் போது. ஸோ ஓகே, நம்ம மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமே பொறுமையாகவே மண்டே பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். மோஸ்ட்லி பொறுமையாக மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரம் கழிச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். அவசரப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் இன்கேஸ் ஏதாவது பெரிய மூவ் கொடுத்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.